ஏமா சமுத்திரம், அப்படி என்னத்த மேலையங்களையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேசவும் மாட்டேங்கிறான், சொல்லவும் மாட்டேங்கிறான். அப்படி என்னதான் பாக்குற சொல்ல? என்ன ஊரையே கூட்டி வச்சுட்டு வேடிக்கை ஆடிட்டு இருக்கிற? ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. என்ன பத்திரிகையில பேர் வரணும், இந்த ஊரே என்ன பத்தி பேசணும், அதான் லட்சியம். இது என்னடா பெரிய விஷயம்? ஓட ரயில்ல தண்டவாளத்துல தலையை கொடுத்துரு, தமிழ் பத்திரிகையில உன் பேர் வரும். அது பிடிக்கலையா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல பச்சை குழந்தை இருக்கா? இருக்கு. அதை புடிச்சு கடிச்சு தின்று. இண்டு, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இங்கிலீஷ் பத்திரிகையில உன் பேர் வரும். விளையாடாதீங்க. என்ன என் கண்டுபிடிப்பை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. எங்க அசத்து? இதுக்கு பேர் ஏன் விழுதுன்னு பத்தி தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? என்ன அத கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. இந்த மரத்துக்கு அடியில் இருந்து ஒண்ணு கிளம்பும். என்னது? அதான் அடி விழுது. அது இங்க இருக்கு. அதான் உனக்கு தெரியுமா? தெரியாது. சத்தியமா தெரியாதுங்களே. அந்த பாய கொடுங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல வராது, டிவியில வரும். பூவரசு, எனக்காக ஒரு வேலை செய்யணும். சொல்லுதா? நான் ஆத்தங்கர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், முடியல. அதனால இந்த காகித மாலையை தரேன், போய் போட்டு வந்துடுறியா? அதனங்க சாமிக்கு போய் காகித மாலை போட்டுக்கிட்டு? நான் போனா துளசி மாலை போடுவேன், போலனா காகித மாலை போடுவேன். அது ஆஞ்சநேயருக்கு தெரியும். நான் வருவேன், அவருக்கு தெரியுமா? பரவாயில்ல, சொல்லிக்கலாம். நல்லா இருக்கு ஆஞ்சநேயா. நான் பூவரசு. இது நான் போட்ட மலை இல்ல, சுந்தரி போட்டது. பாவம், அதால வர முடியல, அதனால நான் தான் கொண்டு வந்து போட்டேன். அது வரலன்னு கோச்சுக்காத, அது என்ன வேண்டி இருக்கோ அதை நிறைவேற்றி குடுத்துருபா. ஓகே. ஸ்ரீராமுஜி, ஸ்ரீராமுஜி, அப்பா மாலையை காணோம். அஞ்சலியா சூப்பர் ஃபாஸ்டா இருக்க, அதுக்குள்ள வைங்கடத்து காமிச்சிட்டியா? எப்படியோ போய் சேர்ந்தா சரி. ஸ்ரீராமஜெயம், எனக்காக காத்திருந்ததற்கு மன்னிக்கவும் சுந்தரி. ஸ்ரீராமஜெயம், உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கும் சுந்தரி. நினைச்சுட்டு இருந்தா போதுமா, நேர்ல வர வேணாமா? இன்னைக்கு ஷோ கேன்சல். ஸ்ரீராமஜெயம், உங்களை ஏமாற்றியதற்காக மன்னிக்கவும் சுந்தரி. ஸ்ரீராமஜெயம், என்னங்க கடதாசி? இது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. இந்த ரோடு போடுற விஷயமா புலி பாண்டி கிட்ட நிலத்தை கேட்டிருந்தோம்ல, அது விஷயமா பேசுறதுக்கு தாசில்தார் வராராம். பழனிக்கு போற மாமா, அத சொல்லிட்டு போகலாம்னு வந்த. தனியாவா போற? இல்லத்த, பக்கத்து வீட்டுக்காரங்க போறாங்க, கூப்பிட்டாங்க, வரட்டுமா? ஏய் ஏய், இரு இரு, வெறுங்கழுத்துடைய கோயிலுக்கு போவாங்க. அம்மா, முருகன் கிட்ட என்ன வேண்டிக்க போற? நல்லபடியா எனக்கு கல்யாணம் நடக்கணும்டா. ஆவ், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்க. அத கைவசம் இருக்கே. யாருடி மதையான மாதிரி ஆளு? இப்ப கல்யாணம் பண்ணாலும் வருஷத்துக்கு 10 பிள்ளைய பெத்தெடுக்கலாம். ஐயோ, யாருன்னு பாக்குறியா? யாரு? நம்ம மாமாதான். கழுத்த சுத்தி வளைச்சு இலக்க சக்கரத்தை அவரை பாக்குறியா? பண்றேன். போயிட்டியா?
ஒரு குஞ்ச காணோம் என்ன பண்ண நீ என்ன கேட்டா அது கருப்பா செவப்பான்னு நான் கண்ணால் கூட பார்த்தது இல்ல குஞ்செல்லாம் அங்க இருக்கு சத்தம் மட்டும் இங்க இருந்து வருது சத்தம் போடாம பின்ன பாட்டா பாடு ஐய் போய் சொல்லாத என் கோழி குஞ்ச நீ தான் எங்கயோ மறைச்சு வச்சிருக்க யோ திரும்ப திரும்ப அதையே சொல்லாத உன்னோட குஞ்ச பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு அதை எங்கயோ மேய விட்டுட்டு என்ன வந்து கூட இருக்கே நல்லா பாத்துக்கோ போதுமா முதல்ல எடுத்து வேலை பண்ணு எனக்கு மான தய பெருசு இப்பாவது உன் சந்தேகம் தீர்ந்துச்சா முக்காவாசி தீர்ந்துருச்சு அப்பா என்னைய பாட போற உனக்கு மானம் தான் பெருசு ஆமா இந்த குஞ்செல்லாம் பார்த்தது கூட கிடையாது இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கொண்டில பூ வச்சு பாத்துருக்கேன் ஆனா பூவோட குஞ்ச வச்சு பார்த்தது இல்ல இன்னும் மேல அங்கதான் உனக்கு இந்த குஞ்சு வேணும்னா என்ன கேட்டா தரமாட்டேன் கருது இது என் மாமாவோட கோழி குஞ்சு இது உன் மாமாவோட கோழி குஞ்சா இருக்கலாம் ஆனா இப்போ இது என் பொறுப்புல இருக்கு குடு குடு இரு இரு உன்னை பழனிக்கு போயிட்டு வந்து நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் நீ பழனிக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே முருகன் பரங்கி மலைக்கு தாவிடுவாரு பழனிக்கு போறதுக்கு குஞ்சு எதுக்கு ஏயா பாவம் இந்த பச்சை மண்ணை ஏயா எல்லாரும் அடிக்கிறீங்க பச்சை மண்ணா இது வெறும் பாறை இவன் செஞ்ச வேலை என்னன்னு ஒண்ணு தெரியுமா வயசு போட தொப்புள்ள பம்பர விட்டு விளையாடுறியாப்பா தொப்புள்ளியா பம்பர விட்டு விளையாண்ட ஊருக்குள்ள எத்தனை காலிக்கிறவன் இருக்கு அங்கெல்லாம் விளையாட கூடாதா விட்ட விளையாடு போல் இருக்க அது முந்தல்ல விளையாண்டான் என் பேரையே கருதிட்டியடா என் கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது அதான் இவர் புண்டாடி தப்புள்ள நீங்க பம்பர விட்டு விளையாண்டீங்களே அதை பார்த்தா நான் விளையாண்டேன் நீ பம்பர விளையாண்ட சரி நான் விளையாண்டது ஏன் சொன்னேன் அவங்க கேட்டாங்களா உன்ன விடுங்க விடாட்டி விடுங்க விடாட்டி ஏடா செய்ய மோதாதீங்க ஓ அந்த அளவுக்கு வந்து நீ என்ன வெடி குண்டு வீசுற குண்ட கையில வாங்கி திருப்பி வீசுற பரம்பரைடா நாங்க வெத்து குண்ட கையில வச்சுட்டு விளையாட்டு காட்டுறேன் இது வெத்து குண்டு இல்லனே சிறிய கடி துப்பிட்டு பத்து எண்ணிட்டா வெடிக்கிற குண்டு இப்ப பாருங்க பம்பரத்துல விளையாடலாம் பட்டம் விட்டு விளையாடலாம் ஆனா வெடிகுண்டுல மட்டும் விளையாடாத நீங்க திருப்பி வீசுற பரம்பரை ஆச்சே அது எட்ட இருந்து வந்தா புடிச்சு திருப்பி வீசுவோம் கிட்ட இருக்கும் போதெல்லாம் வச்சுக்க மாட்டோம் ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே நில்றா கவனிக்கா மூட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு பொறுமையா இருக்கிறது நானா நீயான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நான் பொறுமையா இருக்கிறதுனாலதான்
நீ இவ்வளவு நேரம் கழுதைய கத்துனதெல்லாம் கேட்டுக்கணும். இதுல இருந்தே உனக்கு தெரியணுமே பொறுமையில சிறந்தது என்ன மாதிரி ஆம்பளைக்குதான்னு. பொறுமைக்கு பேரே பூமிதாயா? அந்த பூமியை பூமாதேவின்னு சொல்றாங்களே தவிர பூமி நாதன் சொல்றது இல்ல. இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்க, பொறுமையில ஒத்தந்தவ பொம்பளைதான். அது என்னமோ நமக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா உன்ன மாதிரி பொம்பளைங்க கிடையாதுன்னு நல்லா தெரியும். அதனால பொறுமையில சிறந்தவங்க என்ன மாதிரி ஆம்பளைக்குதான். நீ 1000 சொல்லு, பொறுமையில ஒத்தந்தவ பொம்பளைதான். கிடையவே கிடையாது, ஆம்பளைக்குதான். இல்ல பொம்பளைதான். பாத்துருவா? பாத்துருவோம். போட்டியா? இத பாரு, நம்ம கிட்ட போட்டி எல்லாம் வைக்காத, நம்ம அதுல பழைய கில்லாடி. சரி, இப்போ நீ என்ன வேணா பண்ணு, நான் அப்படியே பொறுமையா இருப்பேன். நீ என்ன வேணாலும் செய், நான் பொறுமையா இருப்பேன். நிஜமாவா? ஆமா நிஜமாதா. பொறுமையா இருப்பேன். பொறுமையா? ஐயா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன எப்படி செய்ய? என்ன என்ன நீ தானே சொன்ன, என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, நான் பொறுமையா இருக்கேன்னு. நான் சும்மா விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? நான் யாருன்னு காட்டுறேன். அதான் தெரியுமே. என்கிட்டயா நீ விளையாடுற? உன்னை எங்க நிறுத்த வாங்கிட்டு இருக்கிற? என்ன கிறுக்கு பிள்ளையா இருக்கு? இவ்வளவு வந்தா சண்டை போட்டா பதவி கட்டினா தோத்து போயிட்டா போச்சுக்கிட்டா, நம்ம என்ன பண்ண முடியும்? என்னடா ஐயா, உன்னை கையோட கூட்டு சொன்னாரு. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா, ரொம்ப கோபமா இருக்காரு, உடனே வர சொன்னாரு. குமரனுக்கு கொண்டாட்டம், வீட்டுல பூவரசிக்கு திண்டாட்டம் திண்டாட்டம். ஐயோ, காவேரி உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான? என்னடா அங்க பாக்குற, காவேரி சொன்னது உண்மையா இல்லையா? அது நடந்தது என்னன்னா? அதான் அவளே சொல்லிட்டாள. ஏண்டா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அது எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு. அப்படியே நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா. பொறுமையா இருக்கிறனாலதான் ஐயா உன்னை இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து புலிப்பாண்டிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ அவன் ஒண்ணு செய்யலன்னு எழுதி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டியாமே. காவேரி சொன்ன உண்மைதானா? அது வந்து அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களா என் காலு பிடிச்சு கெஞ்சினாங்க, கதர்னாங்க. அதான் மனசு கேக்கல. அவன் பேசுறத பாத்தியா? அன்னைக்கு நீங்க இறக்கப்பட்டீங்க, இன்னைக்கு இவன் இறக்கப்பட்டுட்டான். இன்னும் கோபம் போலனா இந்த கழு தூக்கி தலையில போடு. வேணா வேணா, ரொம்ப வலிக்கும்.
வேணும்னா உன் ஆத்திரம் தீர இந்த குச்சியை வச்சு என்ன அடி அடின்னு அடிச்சுடு. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிடு.